அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எஸ் சவிதா லா காலேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். சவிதா ஸ்கூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவிதா யூனிவர்சிட்டிலேயே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கோம். இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஓல்டு காலேஜஸில் இதுவும் ஒன்று. இந்த காலேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லலாம் இன் சென்னையில். ரீசன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் லெவலில் சவிதா லா காலேஜில் படிக்கிற பசங்க எப்பயுமே பெஸ்ட்டாக தான் இருக்கிறாங்க. அதில் தான் சொல்கிறேன். இந்த காலேஜை பொறுத்தவரையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, கேம்பஸ் தென் இருக்கிற பிளேஸு இது எல்லாமே வந்து பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ அதால் அந்த காலேஜ் பெஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இதில் இருக்க ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 3 இயர்ஸ் கோர்ஸ் கிடையாது. 5 இயர்ஸ் கோர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. BA LLB, BBA LLB, BCOM LLB இந்த கோர்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவைலபிலிட்டியாக இருக்குது. தென் முக்கியமான ஒரு விஷயம், இப்போ அட்மிஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணலாம். இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேலப்பஞ்சாவடி பூந்தமல்லி ஹைவேஸில் இருக்குது. ஸோ இந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, BCOM LLB தென் BBA LLB, BA LLB இந்த மூணு கோர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பர் இயருக்கு 2.4 lakh வாங்குகிறாங்க. ஓகேங்களா, இது டேர்ம் ஃபீஸ் மட்டும்தான். இது இல்லாமல் ஹாஸ்டல் தென் இதர செலவுகள் எல்லாத்தையும் சேர்த்து பர் இயருக்கு 3 lakh வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு தான். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அந்த ஒரு வீடியோவே மேக் பண்ணியிருக்கேன். இந்த காலேஜ் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ், பாய்.